والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. بنيتكم مريادكم ريا إسلامي بريار ولي تبع التابعين ولي بطريم عندام نوتران دين ولي عربين ولي بطريم நாம் பேசி வந்த நிலையில் சாபியன்களில் விடுபட்ட ஒரு சிலரை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதிலே நஜ்ஜாஷி மன்னர் அவர்களை பற்றி நாம் இன்று பகிர இருக்கின்றோம். சாபியா என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்க மாட்டார்கள், சஹாபிகளை பார்த்திருப்பார்கள், அவர்கள் தான் சாபியா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே வாழ்ந்து தாபியா இருந்தவர்கள் நஜ்ஜாஷி மன்னர். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வாழ்ந்த தாபியா ரெண்டு பேர் தான், ஒன்று நஜ்ஜாஷி மன்னர், இன்னொன்று உவைஸ் குல்கர்னி. சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் அவர்கள் ரசூலுல்லாஹியை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் சஹாபிகளை சந்திச்சிருக்கிறார். நஜ்ஜாஷி மன்னர் எப்படி மன்னர் ஆனார் என்பதே ஒரு தனி பின்னணி உண்டு. இவங்களுடைய தந்தை அஃப்ஜர் அவர்கள் தான் அந்த நாட்டு மன்னராக இருந்தார்கள். நீதமானவர், நேர்மையானவர், நாடும் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருந்தது. இவருக்கு ஒரே மகன் அஃப்ஜாரி மன்னர் என்ற அசஹமா. அந்த எத்தியோப்பியாவிற்கு யார் மன்னராக வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நஜ்ஜாஷி என்று தான் பெயர். சொந்த பெயர் நஜ்ஜாஷி மன்னருடைய சொந்த பெயர் வந்து அசஹமா. இந்த அசஹமாவும் தந்தையை போன்று தந்தையை விடவும் தொறுநோக்கு சிந்தனை, விவேகம், ஆற்றல், நீதம் அந்த முறையில் அவர் வளர்க்கப்படுறார். அதே மாதிரி தான் அவர் வருகிறார். அமைச்சர்கள் யோசனை பண்றாங்க, தந்தை தான் நீதி நேர்மை என்று போயிட்டாரு, இதனால நாம என்ன செய்ய முடியல, ஒன்னும் செய்ய முடிய மாட்டேங்குது. இப்ப இதுக்கு அடுத்து ஒரே மகனான அவன் மகன் வந்தா அதை விட இவர் என்ன செய்வாரு, இன்னும் நேர்மையாக ஆட்சியை ஏற்பார். அதனால் தந்தையை கொன்று விட்டால் மகன் சிறுவனாக இருக்கிறதுனால அவருடைய தம்பிக்கு தான் ஆட்சியை கொடுப்பாங்க. அவருடைய தம்பி வந்து இவர மாதிரி கிடையாது. அவங்க தம்பி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு நிறைய பிள்ளை இருக்கு, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். எனவே தந்தையை கொண்டு விடுவோம், அப்ப இவர் மகன் சிறுவனாக இருக்கனால அவர் ஆட்சி கொண்டு வரப்பட்டாங்க, தம்பியை கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அரசரை கொண்டு விட்டார். அரசரை கொண்டு விட்டு அவர்கள் நினைத்த மாதிரியே அவருடைய தம்பியை ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப தன்னுடைய சிறிய தகப்பனாருடைய பொறுப்பிலே நாம் பேசப்படக்கூடிய நஜ்ஜாஷி மன்னர் வளர்கிறார். அப்ப அந்த தம்பிக்கும் தெரியும் அண்ணனை கொன்றது இந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்துதான் தெரியும். அவருக்கு விருப்பம் இல்லாட்ட கூட அந்த ஆட்சியினுடைய மோகம் வந்து அதை பத்தி பேசாம வைக்குது. அவரை ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நாட்டினுடைய மக்கள், நாட்டினுடைய பிரச்சனைகள், எத்தனை விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது தெரிகிறது. இப்ப தன்னுடைய பிள்ளைகளை விட தன்னுடைய அண்ணன் மகன்ட்ட அவர் ஆலோசனை கேட்கிறார். அவர் அருமையான ஆலோசனைகளை சொல்கிறார். இப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை விடவும் அண்ணன் மகன்ட்ட தான் அறிவாற்றல் இருக்குது என்பதை அவர் விளங்கிக்கிட்டார். அமைச்சர்கள்ட்ட கூட கலந்து கொள்ள மாட்டார், அண்ணன் மகன்டையே தான் எல்லாத்தையும் கேட்பார். அமைச்சர்கள் இதெல்லாம் பாக்குறாங்க, இவர் எப்போதும் அவன் அண்ணன் மகன்கிட்டயே ஆலோசனை கேட்கிறார். இப்படி வந்தா நாளைக்கு அதே அண்ணன் மகன்கிட்டே ஆட்சியை கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. நாம எதற்காக வேண்டி நாம் அவருடைய தந்தையை கொன்றோமோ அது நடக்காமல் போய்விடுமே என்று அரசர்கிட்டயே போய் பேசுறாங்க. நீங்க இவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க, நாளைக்கு இவர் ஆட்சிக்கு வந்தா அவங்க தந்தையை கொன்றது நாங்க தான் அவருக்கு தெரியும், எனவே எங்களுக்கு என்ன செய்வாரு, தண்டனை கொடுப்பார். அப்படி இப்படி பலதையும் சொல்லி அவரை என்ன சொல்றாங்க, உங்க அண்ணன் மகனை கொன்றுங்க,
அல்லது தூரத்துல கொண்டு போய் நாடு கடத்தீங்க. அப்ப அவர் சொல்லிட்டார், அவர் கோபப்பட்டார், அதை நான் செய்ய முடியாது, என்னுடைய அண்ணனை ஏற்கனவே நீங்க கொண்டுட்டீங்க, இப்ப அவருடைய மகனையும் சேர்த்து கொல்ல சொல்றீங்க, இதை நான் செய்ய முடியும். அப்ப அமைச்சர்கள் சொன்னாங்க, நாங்க செய்யறோம், அதை நீங்க அதை கண்டுகொள்ளாம இருங்கள், அப்படி இருந்தா தான் உங்களுடைய ஆட்சி தொடருங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தன்னிடத்துல தவறு இருக்குதுங்கிறதுனால அரசர் என்ன செய்யறாரு, அமைதியாக சூழ்நிலை கைதியாக அதை ஒத்துக்கிட்டார். எனவே இந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அஸ்பகா இந்த நஜாஷி மன்னரை வாலிப வயசு அவரை கடத்தி கொண்டு போய் காட்டில வெகு தூரத்தினுடைய காட்டில கொண்டு போய் விட்டுட்டு வந்தான். விட்டுட்டு திரும்பியதான் தாமதம் நாட்டுக்கு வந்தாங்க. நாட்டிலே இயற்கை சீற்றங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நிலநடுக்கம் வந்துச்சு, இடி வந்துச்சு, இப்படி தொத்து நோய், இந்த மாதிரி பல சோதனைகள் வருது. இடி இடித்ததிலே அரசர் இறந்துட்டார். அப்ப அமைச்சர்கள் அதுல கல்விமான்கள் ஒரு சிலர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க, நாம செய்த அநீதம் தின் காரணமாகத்தான் இது நடக்குது. நாம கடத்தி கொண்டு போய்விட்டு அந்த வாலிபரை கொண்டு வந்து அரசராக்கினாத்தான் நாடு நன்றாக இருக்கும் என்று முடிவெடுத்து அவரை தேடி போறாங்க. தேடி போய் பல நாட்கள் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து நஜாஷி மன்னரையே அவரையே அரசராக்கிட்டாங்க. அவரை அரசராக்கினதுக்கு அப்புறம் நாடு செழித்தது, நீதமான ஆட்சி, ரொம்ப நிம்மதியான ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கு நபி பட்டம் வெளிப்படுத்தப்பட்டு அதனால் இஸ்லாத்துக்கு வந்தவர்களை பலகீனமானவர்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தினாங்க குறைசி காஃபிர்கள். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வந்து அபிசீனியா, இப்போ எத்தியோப்பியா என்று சொல்லக்கூடிய அந்த அபிசீனியாவுக்கு நீங்க போயிருங்க, அங்க நீதமான அரசர் இருக்கிறார், அவர் யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டார் என்று நஜாஷி மன்னரை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய நீதம் சுற்றியுள்ள நாடுகளுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு அவர் நீதமாக ஆட்சி புரிகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை கேட்டு ஒரு 80 சஹாபிகள் குடும்ப சகிதமாக என்ன செய்யறாங்க, 80 சஹாபிகள் அபிசீனியாவிற்கு செல்கின்றார்கள். அபிசீனியா மக்காவிலிருந்து எவ்வளவு தூரம், 4500 கிலோமீட்டர். எப்படி பயணம் போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க, கார்ல நான் ஸ்டாப்பா போனாலே 100 மணி நேரம் ஆகும், குறைஞ்சது 95 மணி நேரமாவது ஆகும், 10 நாள் பிடிக்கும் அன்று ஒட்டகத்திலையும் குதிரையிலையும். அப்போ இமானை காத்துக்கொள்வதற்காக தன் உடைமைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு வெகு தூரமான நாடு அபிசீனியா எத்தியோப்பியா அங்க போறாங்க. 4500 கிலோமீட்டர் தாண்டி அங்க போறாங்க. அங்கே போய் என்ன செய்யறாங்க, அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க குறைசி காஃபிர்கள் வந்து அவ்வளவு துன்புறுத்தினாங்க. சொல்ல முடியாது, ஓத முடியாது. இஸ்லாம் என்றாலே ஹப்பா பிரதி எல்லாம் குடும்பப்படுத்தப்பட்டாங்க, பிலால் ரதி எல்லாத்தரும் துன்புறுத்தப்பட்டாங்க, இப்படி எத்தனையோ இம்சைகள் எல்லாம் அந்த பலகீனமானவர்களைத்தான் நிறைய என்ன செஞ்சாங்க, குறைசி காஃபிர்கள் வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க. அதனால எத்தியோப்பியாவுக்கு போயாச்சுப்போம். இப்ப அங்க போய் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பது குறைசி காஃபிர்களுக்கு தெரிய வந்து, அப்ப அவங்க நினைக்கிறாங்க முஸ்லீம்கள் அங்க போய் நிம்மதியா இருக்கிறாங்க, அரசரும் அவருக்கு என்ன செய்யறாங்க உதவி செய்து அவருக்கும் அவரும் அவரை ஆதரிக்கிறார், அங்கேயும் அவர்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி குறைசி காஃபிர்கள் ஒரு திறமையான ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார். அறிவாற்றல், நினைவாற்றல், பேச்சாற்றல் மிக்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் தான் அம்ருபின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அம்ருபின் ஆஸ் அப்துல்லாஹிபின் ரபியா
என்ற சிறந்த ரெண்டு பேரை அனுப்புறாங்க. மக்காவில் உள்ள நறுமணப் பொருட்கள் மன்னருக்கு அமைச்சர்களுக்கு கொடுக்கறதுக்கான அன்பளிப்பு பொருட்கள். அப்ப அந்த அபிசீனிய மக்களுக்கு வந்து இங்குள்ள நறுமணப் பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். பேரித்தம்பளம், நல்ல விதமான பேரித்தம்பளங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கு கிடைக்காத பொருட்களை அரபு நாட்டிலிருந்து எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, அமர் இப்னு ஆஸ் அவர்கள் செல்றாங்க. அங்கே போய் என்ன செய்யறாங்க, அமர் இப்னு ஆஸ் சரியாக திட்டம் திட்டக்கூடியவர். முதல்ல அமைச்சர்களை பார்ப்போம். எனவே அமைச்சர்களை தனித்தனியா சந்திக்கிறாங்க. சந்தித்து எங்க நாட்டில இருந்து உங்க நாட்டுக்கு சில வாலிபர்கள் வந்திருக்காங்க, எங்க மார்க்கத்தையும் அவங்க பின்பற்றல, உங்க மார்க்கத்தையும் அவங்க பின்பற்றல, குழப்ப விளைவிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, புதிதான ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. நாளை நாங்கள் அரசரை சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்ல போவோம், அரசர் உங்கள்ட்ட தான் ஆலோசனை கேட்பாரு, அப்ப நீங்க அவரை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நீங்க சொல்லணும். ஏன்னா அவங்களை பத்தி எங்களுக்கு தான் தெரியும், எங்கள்கிட்ட ஒப்படைச்சாதான் இவங்களுடைய திட்டம் அவர்களை மீண்டும் கொண்டு போய் கொடுமைப்படுத்துறதுதான். அரசர்கிட்ட கொடுத்தா அவர் அங்க அந்த நாட்டில் என்ன செய்வாரு, ஜெயில வச்சிருவாரு, அங்க வந்து அவ்வளவு கொடுமை இருக்காது. எனவே எங்கள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதை வலியுறுத்தி நீங்க சொல்லணும் என்று அமைச்சர்களுக்கு போற அத்தரையும் இதையும் கொடுத்தோன்னு அவங்க அதிலே மயங்கிட்டாங்க. மறுநாள் அனுமதி கேட்டு நஜ்ஜாசி மன்னரை சந்திக்கிறதுக்கு அவைக்கு செல்றாங்க. அமைச்சர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அரசருக்கு அதை விடவும் உயர்ந்த வாசனை திரவியங்களையும் பேரித்தங்கனிகள் மற்றும் சில பொருட்களையெல்லாம் கொண்டு போன உடனே நஜ்ஜாசி மன்னருக்கு மிக சந்தோஷம். இந்த வாசனை திரவியங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மாத்திரம் அல்லாமல் அமர் இப்னு ஆஸ் அவர்கள் ஏற்கனவே பல நாட்டுக்கு தூது சென்ற பழக்கத்தில் நஜ்ஜாசி மன்னருக்கும் பழக்கம். எனவே அவர்கள் தெரிந்தவங்க தான். எனவே எப்படி இருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு விசாரணை முடிந்தவுடனே வந்த நோக்கத்தை அமர் இப்னு ஆஸ் அவர்கள் சொல்கின்றார்கள். எங்க நாட்டிலிருந்து சில இளைஞர்கள் வந்துட்டாங்க, இங்க வந்து தப்பி வந்திருக்காங்க, நீங்க அடைக்கலம் கொடுத்திருக்கீங்க. அவர்கள் எங்கள் மதமும் இல்லை, உங்க மதமும் இல்லை, புதிதான கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை பற்றி தவறான தகவலை மன்னருக்கு சொல்கின்றார். அவரை எங்களிடம் ஒப்படையுங்கள்னு சொல்றாங்க. இவ்வளவு வாசனை திரவிகள்லாம் கொடுத்து அன்பளிப்பைலாம் கொடுத்து இல்ல அவங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்து இந்த வேண்டுகோளை வேண்டின உடனே என்ன செய்வார் அரசர், அவங்கள்ட்ட ஒப்படைக்க தானே சொல்வாரு. ஆனால் நஜ்ஜாசி மன்னருடைய நீதமான அந்த சிந்தனையை பாருங்க. நீங்க சொல்றது நான் அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பேன், அவர்களுடைய புறத்தினுடைய வாதத்தையும் நான் கேட்பேன், நீங்க சொன்ன மாதிரி தீமையாக இருந்தால் அவங்கள்ட்ட ஒப்படைப்பேன், அப்படி இல்லை என்றால் நீங்க சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்கள்ட்ட ஒப்படைக்க மாட்டேன். அதாவது ஒரு நீதம்ங்கிறதே ஒரு பக்கத்துல மட்டும் கேட்டுட்டு செயல்படுறதல்ல, ரெண்டு பக்கத்தையும் விசாரிக்கணுங்கிறது தான். குர்ஆன்லையும் பல விஷயங்கள் வருகிறது. அப்ப முஸ்லிம்கள் வரவழைக்கப்படுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் ஜாபர் இப்னு அபி தாலிப் அவருடைய தலைமையில அவர்கள் அடக்கத்தோடு உள்ளே வருகின்றனர். உள்ளே வந்து சபையினுடைய கடைசியில் என்ன செய்யறாங்க, அனுமதி கேட்டு வர்றாங்க. சபையினுடைய கடைசியில் அவர்கள் அமர்கின்றார்கள். அப்பொழுதுதான் அமர் இப்னு ஆஸ் அவர்கள் மன்னர்கிட்டையும் சபையிலே அவருக்கும் தெரியற மாதிரி இங்க உள்ள பழக்கம் தெரியுமா, முதல்ல மன்னருக்கு சஜிதா செய்யுங்க. ஏன்னா அமர் இப்னு ஆஸ் வந்து முதல்ல வரும்போது சஜிதா செஞ்சுட்டு தான் வந்தார். அதாவது சாஷ்டாங்கமா விழணும் மன்னருக்கு. அப்ப அமர் இப்னு ஆஸ் அந்த கூட்டத்தார்கள்ட்ட மன்னருக்கு நீங்க வணக்கம் செலுத்தாம உட்கார்ந்துருக்கே, மரியாதை தெரியாத ஆட்களா இருக்கிறீங்களேன்னு சொல்லி இவர் கேட்டவுடன் ஜாபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இணை செய்ய மாட்டோம், தலை சாய்க்க மாட்டோம், சஜிதா செய்ய மாட்டோம். கண்ணீர் என்ற குரலில் உண்மையை சத்தியத்தை அழகான முறையில் சொல்றான். இப்ப நஜ்ஜாசி மன்னர் அவர்களை அழைச்சு உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய நபி என்ன சொல்றார் என்று நஜ்ஜாசி மன்னர் விசாரிக்கும் பொழுது இவ்வளவு அழகான முறையில் சொல்ல முடியுமா என்று நமக்கே தெரியாது, அவ்வளவு அழகான முறையில் சொல்றான். நாங்கள் அறியாமையில் இருந்தோம்,
விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்தோம், உறவுகளை துண்டித்துக் கொண்டிருந்தோம். மேலும் மது அருந்திக் கொண்டிருந்தோம். இவைகளையெல்லாம் இந்த இருட்டிலிருந்து எங்களை எங்கள் நபி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். பெற்றோர்களை ஆதரிப்பது, பெண்களுக்கான உரிமைகளை கொடுப்பது என்று அந்த இஸ்லாத்தினுடைய முக்கியமான விஷயங்களை பூரா அப்படியே அடுக்கடுக்கா அடுக்காடுக்கா அழகா சொல்லிடுறாங்க. சொன்னோன்னு அந்த சொல் ஆற்றல்லையே மன்னர் வந்து என்ன செஞ்சிடறாரு, மகிழ்ந்துடுறாரு. அழகான கொள்கைகள் எல்லாமே. அதுவும் இல்லாம அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் பொய்யுரைக்க மாட்டார் என்று, அவர் நபித்துவத்துக்கு முன்னால நாங்க தான் அவரை உண்மையாளர் என்று நாங்க தரச்சான்றிதழ் கொடுத்திருக்கோம். அப்படிப்பட்டவர் என்ன பொய் உரைக்காதவர் என்று சொல்லி இந்த இதைத்தான் எங்க நபி சொல்றாங்க. ஏழைகளுக்கு உணவளிப்பது இதையெல்லாம் எங்க நபி சொல்றாங்கன்னு அந்த அது பூரா ஒரு மன்னருடைய கொள்கை தான் அது. நீதமான அரசர் அதுதான் செய்வாங்க. அப்ப சரி, உங்களுடைய நபி கொண்டு வந்த வேத வரிகளை கொஞ்சம் ஓதி காட்டுங்களேன் அப்படின்ட்டார். அவர் ஜாபர் இபின் அபி தாலிப் அவர்கள் அழகான முறையில சூரத்தில் மரியம் ஓதுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் அதுல வருது. ஏன்னா ஈசா நபியை ஏற்றவர் தான் நஜ்ஜாஷி மன்னர். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரிசுத்த தன்மை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு பிறந்தார்கள் எல்லாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஓதிக்கிட்டே வர்றாங்க. அவனுடைய கிராத் மாதிரி ஓதி நிமிந்து பாக்குறாங்க. நஜ்ஜாஷி மன்னருடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் பொலபொலன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. கண்ணீர் இந்த வசனங்களை கேட்டு கண்ணீர் விட்டு அப்ப நஜ்ஜாஷி மன்னர் சொன்னார், இவங்க சொல்ற விஷயத்துல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல, எந்த தவறான கொள்கையிலையும் அவங்க இல்ல, எனவே நான் இவர்களை உங்களிடம் ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்றைய சபையை கலைச்சிட்டார். இவர்களுக்கு ஏமாற்றமா போயிடுச்சு. அமர் இப்னு ஆஸ் அவர்களுக்கும் அப்துல்லா இப்னு ரபியா அவர்களுக்கும். அப்ப அமர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, இல்ல நான் மன்னரை விட மாட்டேன், நாளைக்கு நான் என்ன செய்வேன், இதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி அவர்களை நம்மளிடத்தில் ஒப்படைக்க சொல்லுவேன். மறுநாள் சபை கூடியது, மறுநாள் அனுமதி கேட்டு அமர் இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றார்கள், நேற்று நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஈசாவை அவர்கள் அப்து என்று சொல்றார்கள், அல்லாவினுடைய அப்து அடிமை என்று சொல்றாங்க. இது தூண்டி விடுற மாதிரி தானே. எனவே அதை பத்தி விசாரிங்க. மறுபடியும் அவர்கள் அழைக்கப்பட்டார். மறுபடியும் அழைக்கப்பட்ட பொழுது அப்புறம் ஜாபர் இபின் அபி தாலிப் அவர்கள் அழகான முறையில் அவர்கள் விளக்கினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலிமா ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு அவர்கள் உருவானவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்தினித்தனமானவர்கள். இந்த தவறு அவங்க செய்யாம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் அல்ல உத்தரவை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்ற அந்த விவரத்தை அவர்கள் தெளிவுபட சொன்ன உடனே நஜ்ஜாஷி மன்னர் சொன்னார், அவர் சொன்ன கருத்தும் எங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கருத்தும் ஒரு மாடத்திலிருந்து வந்த இரு விளக்குகளை போலத்தான் இருக்கு, ஒரே கருத்து தான், எனவே இதுல தவறான ஒன்றும் இல்லை என்று நீங்க எங்கேயே நிம்மதியாக வாழலாம் சொல்லி போயிட்டார். இப்ப என்னன்னு சொன்னால், அமைச்சர்களுக்கு மத்தியிலையும் அங்கு இருக்கக்கூடிய வேத பண்டிதர்களுக்கு மத்தியிலையும் ஒரு சின்ன குழப்பம், என்ன இவர் அப்துன்னு சொல்றாரு, அரசரும் அதை ஒத்துக்கிடுறாரு, நாம தெய்வமாலும் வணங்கிட்டு இருக்கிறோம், அப்ப அடிமையா நாம தெய்வமா வணங்குறோம்னு சின்ன குழப்பம். இப்போ மக்களுக்கு மத்தியில அது சின்ன பரவ ஆரம்பித்து விட்டது. அமைச்சர்கள் மத்தியில சின்ன சலசலப்பு ஏற்படுது. நஜ்ஜாஷி மன்னர் தன்னுடைய அறைக்கு வருகின்றார். அறைக்கு வந்து மான் தோல்ல அஷாத் அல்லா இலா இல்லல்லா அஷாத் அண்ணா முகமது ரசூல்லான்ட்டு ரசூல்லாவை ஏற்றுக்கொண்ட கலிமாவை எழுதுறார். அதற்கடுத்து ஈசா லா இலாஹ இல்லல்லா ஈசா நபியுல்லா, ஈசா அலை இஸ்லாம் அப்துஹு வரசுலு, ஈசா அலை இஸ்லாம் அல்லாவுடைய தூதர் தான் என்பதையும் எழுதுகிறார். இதை தன்னுடைய உடல்ல என்ன செய்யறாரு, உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு அதுக்கு மேல அரச உடையை போட்டுக்கிட்டார்.
இப்போ ஒரு மக்களை அரசையும் தக்க வைக்கணும், இந்த முஸ்லீம்களையும் காப்பாற்றணும் என்று அரசவைக்கு வந்து அரசவை மந்திரி மந்திரிகள்கிட்ட கேட்கிறாரு. என்ன உங்களுக்கு மத்தியில் உள்ள என்ன கருத்துக்கள் என்ன அப்படின்னு விவரத்தை கேட்கிறாரு. அப்போ இல்லை, நீங்க உங்களுடைய ஆட்சியினுடைய விஷயங்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவ்வளவு நீதமான ஆட்சி என்பது பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் பரவுன விஷயம். உங்களுடைய நேர்மை இதெல்லாம் அதுலாம் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் ஈசாவை அப்து என்று நீங்களும் ஏற்றுக்கொள்றீங்களே என்றுதான் நாங்க என்ன செய்யறோம், யோசிக்கிறோம்னு சொல்றான். அப்ப அவங்க உள்ளக்க உள்ள ஆடையில வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ்வுடைய தூதர்னு இருக்குதா இல்லையா, அதுல இவங்க கைய சொல்றாங்க, நான் ஈசாவை இங்கே வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அதாவது அதனுடைய கருத்து. அப்ப மக்கள் எப்படி வழங்குவாங்கன்னா, ஈசாவை தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நெஞ்சில வச்சிருக்காங்க. இது ஒரு ஹிக்மத், மக்களை அமைதிப்படுத்துவதற்கான. ஆனா இவர்கள் உண்மையாக என்ன நோக்கத்துல வச்சிருக்காங்க, ஈசா அல்லாஹ்வுடைய நபி தான், அவங்களுடைய அப்து தான்ங்கிறது தான். அப்ப மக்கள் அத மந்திரிகள்லாம் இது பண்ணிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அரசருக்கு இவங்க தான் அரசருங்கிறத அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் கலைந்து சென்றாங்க. அதுக்கு முந்தைய இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இரண்டு கப்பலை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏதாவது பிரச்சனை நாட்டில் கொந்தளிப்பு ஏதாவது வந்தா முஸ்லீம்கள் அதுல தப்பி செல்வதற்காண்டி. ஆனா அப்படி ஒன்று நடக்கல. இவர்களே அரசராக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் பெருமானா சல்லாயசெல்லாம் அங்கிருந்து ஒரு ஆறு நாடுகளுக்கு கடிதம் அனுப்புறாங்க, ஆறு நாட்டினுடைய அரசர்களுக்கு கடிதம் அனுப்புறாங்க. அது வேற சரித்திரம், ஒவ்வொரு அரசர்களுக்குள்ளதுலாம் அது ஒரு தனித்தனி சரித்திரம். இப்ப நாம இதையும் மட்டும் பார்ப்போம். அம்ரு பின் உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இந்த மன்னருக்கு அந்த கடிதத்தை கொண்டு வர்றாங்க. கடிதத்தை கொண்டு வந்து கடிதத்தை எங்கிருந்து வரீங்க, எங்க இருந்து வர்றோம், யாரிடம் இருந்து வருகிறீர்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றானே அப்படி சொல்லும் போதே இவர்களுக்கு மகிழ்ச்சி. ஏன் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், நஜ்ஜாஷி மன்னரை ஏற்றுக்கொண்டார். உடனே அந்த கடிதத்தை வாங்கி அதை படிக்கும் போதே அவர்கள் தன்னறியாமல் அரியாசனத்திலிருந்து எழுந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வந்த கடிதம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மரியாதையை கொடுப்பதற்காக எழுந்து அந்த கடிதத்தை தன்னுடைய நெத்தியில் முத்துறாங்க. முத்தி இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்ப நான் ஏற்கனவே இஸ்லாத்திற்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இதை வாக்குமூலத்தை அவங்க கொடுத்து அந்த கடிதத்தை என்ன செய்யறாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்பொழுது அமருபின் உமையா இன்னொரு கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார், இது பர்சனல் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க. இப்ப அந்த கடிதத்தை வாங்கி பார்க்கிறாங்க. அந்த நாட்டிலே அடைக்கலமாக சென்ற முஸ்லிம்களில் ரமலா என்ற ஒரு பெண், அவருடைய கணவர் உபைதுல்லா, அந்த நாட்டுக்கு போன உடனே அந்த உபைதுல்லா நசாராவாக மாறிட்டார். இங்கிருந்து இம்மான காப்பத்தத்தை வாங்கி போய் அங்கு போய் அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தால நசாராவாக மாறி மதுக்கு அடிமையாகி மனைவிட்ட சொல்றாரு, நீ உண்டு நசாராவாக என்னோட வந்துரு, அப்படி இல்லைனா நம்முடைய பந்தம் உன்னோட வாழ மாட்டேங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இதுகடையில அவங்களுக்கு ஹபீபாங்கிற குழந்தையும் அங்க போய் பிறந்திருக்கு. அப்ப இவர்கள் ரமலா சொல்றாங்க, நான் ஈமானை இழக்க மாட்டேன், ஈமான் இல்லாத உங்களோட வாழவும் நான் தயாராக இல்லைன்னு அவர் இவர் உங்களை விட்டுட்டு போயிட்டார். இப்ப இந்த ரமலாங்கிற பெண்ணினுடைய நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4500 கிலோமீட்டருக்கு அப்பால் அங்க வந்திருக்கிறோம், அயல் நாடு, நம்பி வந்த கணவர் விட்டுட்டு போயிட்டார். இவங்களுடைய தாப்பனார் தான் அபு சுபியான். அபு சுபியான் வந்து பரம எதிரியா இருக்கிற இஸ்லாத்துக்கு அவர் வரல. அப்போ அங்கேயும் போக முடியாது, மக்காவும் இவரை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. இப்படி அவர்கள் கை குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு கூட அவங்களுக்கு அமுதூறவில்லை. செவிலி தாயிடம் கொடுப்பதற்கு பால் ஊட்ட கொடுத்தா அவங்க காசு கேட்கிறாங்க. அதனால இவர்கள் ஒரு சில வேளை பிச்சை கூட எடுத்திருக்கிறதாக சரித்திரத்தில் பார்க்கிறோம்.
அந்த ரமலாவை பற்றி அந்த கடிதத்தில் பெருமானார் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ரமலாவை நான் பெண் கேட்கின்றேன், உங்கள் மூலமாக எனக்கு அதை திருமணம் முடித்து வையுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்திருக்காங்க. நஜ்ஜாஷி மன்னருக்கு மிக சந்தோஷம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்காங்க, இவங்க இங்க இருக்காங்க, அங்க இருந்தே திருமணம் நடக்க முடியும், நடத்தலாம். அப்ப வக்கீலாக இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு வக்கீல் ஒரு பெண்ணை தூது அனுப்பி சம்மதமானு கேட்கிறாங்க. ரம்லா அவர்களிடம் கேட்கப்பட்டதில் அவர்களும் சம்மதிச்சிட்டாங்க. அவர்கள் ஈமானை காப்பாற்றுவதற்காக கணவன் இறந்தாலும் பரவாயில்லன்னு இருந்ததுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு வெகுமதி. இவங்களை தான் உம்மு ஹபீபா என்று நாம சொல்றோம். புள்ள ஹபீபான்னு பேர் இருக்கா இல்லையா, அதை வைத்து உம்மு ஹபீபா, ஹபீபாவின் தாய் என்று நாம் அந்த அவர்களை அழைக்கின்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்த மனைவிமார்களில் அவங்களும் ஒருவர். அப்ப நஜ்ஜாஷி மன்னர் தன்னுடைய சார்பாக, ரசூலுல்லாஹ்வுடைய சார்பாக 400 திருஹத்தை கொடுத்து, மஹராக கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். அவர்களை என்ன செய்யறாங்க, திருமணத்தை நடத்தி முடிச்சு அவர்களுக்கு ஒரு கப்பலை ஏற்பாடு பண்ணி ஜாபர் பின் அபி தாலிப் அவங்களுடைய உறவினர்களை எல்லாம் கொஞ்சம் அழைச்சு அவர்களோடு சேர்த்து என்ன செய்யறார்கள், அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறான். இப்ப மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டான், மக்காவில் இருந்து அவ்வளவு காலம் இருந்திருக்காங்க. மொத்தம் அதற்கு பிறகும் 29 ஆண்டுகள் எத்தியோப்பிய நிம்மதியாக இருந்திருக்காங்க முஸ்லிம்கள். அவ்வளவு பரோபகாரம் செய்திருக்கிறார் நஜ்ஜாஷி மன்னர். இப்பொழுது போகும்போது பெருமானா சல்லாஹ் இஸ்லாம் அவர்களுக்கு எத்தியோப்பியாவில மர வேலைப்பாடுகள் மிக செம்மையாக இருக்கும். 3 ஊன்றுகோல் கைத்தறி கொடுத்து விடுறாங்க, வேலைப்பாடு உள்ள அருமையான கைத்தறிகளை கொடுத்து விடுகின்றார்கள். அங்க போய் சேர்ந்தாங்க, 3 கைத்தறிகளையும் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டது. ஒரு கைத்தறியை உமர் அலி அல்லா தாலா கொடுத்தாங்க, ஒரு கைத்தறியை அலீர் அலி அல்லா தாலான்னு கொடுத்தாங்க, ஒரு தறியை தான் வச்சுக்கிட்டாங்க. எங்காவது வெளிப்புறத்துக்கு போனோம்னு சொன்னா தொழுவதற்கு முன்னால உள்ள இடம் ஓபனாக இருந்தால் ஏதாவது ஒரு மறைவு ஒன்று வைக்கணும், சுத்ரா. அது குறைஞ்சது எது இருக்குதோ அதை வைக்கணும். பெருமானா தலைவர் வாழ்க்கை முழுக்க இந்த கம்பத்தம் பிலால் அலி அல்லா தாலான்னு செய்வாங்க, கொண்டு வைப்பாங்க. ஆக அது கிபிலாவாகவும் பயன்பட்டது என்பதை அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ஆட்சி காலத்திலேயும் அதே கம்பு தான் வெளியில போகும்பொழுது சுத்ராவாக பயன்படும். இப்படி இவர்கள் நஜ்ஜாஷி மன்னருடைய ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தில் தான் நஜ்ஜாஷி மன்னர் அங்கே வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆனவுடன் அந்த செய்தி பெருமானாருக்கு வந்து உடனே மலக்குமார்கள் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் தொழுவதற்கு வாருங்கள் சொல்லி ஜனாசா முன்னால இல்லாமலேயே ஹாயிபு ஜனாசா என்ற தொழுகையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நஜ்ஜாஷி மன்னருக்கா வேண்டிதான் தொழுதாம். அதற்கு முன்பும் தொழல, அதற்கு பின்பும் தொழல. உங்களுடைய சகோதரப்பும் தந்தை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக அந்த தொழுகையை நடத்தினார்கள். நஜ்ஜாஷி மன்னருடைய அடக்கஸ்தலம் அங்கேயே இருக்கிறது. அங்கு வாழ்ந்த 15 சஹாபிகள் கூட அங்கே எத்தியோப்பியாவிலேயே அடங்கியிருக்காங்க. அங்கேயே வாழ்ந்து வஃபாத் ஆகி அங்கேயே அடங்கியிருக்கிறதாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய கபரை சோன பூங்காவாக மாற்றுவானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி.